பல ஆண்டுகளுக்கு முன்னால், ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த ஒளி அரசுன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் கொஞ்சம் வேகமா நடத்திட்டு இருந்தார். அவரு எங்கே இருக்காரு தெரியல எனக்கு, பட் ஐயா வந்து சரவணன் ஐயா நடத்துறாருங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு துறையில வந்து இதுக்கு வந்து பொறுமை ஜாஸ்தி வேணும். அவ்வளவு பொறுமையோட இருந்து இந்த மன்றத்தை நடத்துறது அப்படிங்கிறது சாதாரண காரியம் இல்லை. இதோட ரொம்ப முக்கியமாக என்னன்னா, இங்க வந்து அமர்ந்திருக்க மெம்பர்கள்லாம் இருக்காங்க பாருங்க, நண்பர்கள், அவங்கெல்லாம் வந்து பொறுமையோடு இருந்து கேட்கறாங்க, அவங்களுக்கு பெரிய பாராட்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு ஈடுபாட்டோடு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மழை பெய்து இருக்குது, ஆங்கிலத்தில் புத்தாண்டு, நம்ம ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுவதில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், பொதுமக்களால் பேசப்படுகின்ற இந்த புத்தாண்டு மழை பெய்து நம்மளை எல்லாம் வரவேற்றிருக்கிறது. இது வந்து நாட்டின் சுபீட்சத்தை முன்னோடியாக காண்பித்துக் கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் ஒரு நல்ல எதிர்காலத்தை எதிர்நோக்கியுள்ளோம். இந்த தருணத்தில் என்னை இந்த சபைக்கு பேச அழைத்த நண்பர்கள், திருக்குறளில் நான் ஏதோ பெரிய வல்லமை பெற்றவன் என்று நினைத்து என்னை அழைத்தார். திருக்குறள் திருவள்ளுவர் எழுதிய பொழுது 1330 குறள் எழுதினார் என்று சொல்வார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், ஏனென்றால் அவ்வளவு பெரிய சித்தர் திருவள்ளுவர், அவர் வந்து வெறும் 1330 குறள் தான் எழுதினாரா அப்படிங்கறது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். அடுத்தது இன்னொரு சந்தேகம் என்னன்னு கேட்டாக்கா, இந்த சித்தர் வந்து எழுதுனதா இல்ல இன்னும் எழுதி இதை கலெக்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கறது அடுத்த சந்தேகம் எனக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், சித்தர்கள் வந்து இந்த மாதிரி குறள் எழுதல, அவங்களுடைய ஞானத்தை நம்ம பார்த்தோம்னா தெரியும், அந்த பாடல்கள்லையும் தெரியும். 2 வரியில் எழுதினார், 2 வரியில் எழுதி அவர் இந்த உலகத்தையே உள்ள சொல்லி வச்சார். இதை தான் வந்து ஔவையார் சொல்லுவாங்க, கழுதை தொலைத்து 7 கடலை புகுட்டி குறுக்க தரித்த குறள். இது வந்து வேறொருத்தர் ஔவையார் சொல்றது வந்து, அணுவை தொலைத்து 7 கடலை புகுட்டி குறுக்க தரித்த குறள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து திருக்குறள்ல வந்து அவ்வளவு சமாச்சாரத்தை உள்ள போட்டிருக்காங்க. இவ்வளவு சமாச்சாரத்தை உள்ள போட்டது வந்து ஒரே ஆசிரியர்கள் நிறைய பேர் எழுதிருக்காங்க. எவ்வளவு பேர் எழுதிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் 1000 பேருக்கு மேல. ஏன் அப்படின்னா, அவங்க அதுக்கு முன்னாடி எழுதுவங்களை படிச்சு பார்த்துட்டு இவருக்கு சரியா தெரியல, இதெல்லாம் எழுதல அவரு, நம்ம இதெல்லாம் எழுதணும்னு சேர்த்து அதையும் சேர்த்து வச்சு எழுதுவாரு, இப்படி எழுதிட்டே போறாங்க. ஆனா ஆக மொத்தத்துல திருவள்ளுவர் எழுதுனப்ப ஒரே ஒரு தடவை தான் எழுதியிருப்பாரு. இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னும் ஒரே புடிஞ்ச பாடு இல்லை, அவங்களால சொல்லி மாடாது. அந்த அளவுக்கு வந்து அது ஆழமான ஒரு குறள் அது. அதுல நான் வந்து ஈடுபாடு கொண்டதுக்கு காரணம் வந்து, திருக்குறள் 2 லைன்ல தான் இருக்குது, 2 வரிகள் தான் இருக்குது, ஆகையினால நம்ம இதை படிச்சு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த சித்தர்கள் எப்படி வந்தாங்க அப்படிங்கறத நினைச்சு பார்க்கல, இந்த திருக்குறள் சொல்லி கொடுத்த வழி எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ஒருமையோடு அவை போல இந்த இடத்துல ஆற்றின் எழுமையும் ஏமா குடித்து. அதுக்கு பரிமேலகர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் தன்னுடைய ஒரு பிறவியில் 5 புலன்களையும் அடக்கினால் அவருக்கு 7 பிறவிக்கு இது வந்து உபகாரமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். எனக்கு என்ன ஒரு சந்தேகம் அப்படின்னு கேட்டாக்கா, இப்ப நான் வந்து 4வது பிறவியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு இந்த குறள் வந்து பொருந்தாது, ஏன்னா 7 பிறவிக்குன்னு சொல்லியிருக்கிறாருல, அது சரியா வரலையாது. அப்போ என்ன கணக்குல சொல்லியிருக்கிறாரு, இவர் என்ன கணக்குல எழுதியிருக்கிறார் அப்படின்னா, இதுக்கு சம்பந்தமே இல்லாம அவர் எழுதியிருக்கிறார். அவர் எழுதுறத நான் குறை சொல்லல, அவரு அவரு குரல் மாதிரி அவருக்கு ஒரு தனியா ஒரு ஞானம் இருந்து அவர் எழுதியிருக்கிறாரு பரிமாறகர், அவரை நான் குறையில சொல்லல. இந்த திருக்குறளுக்கும் அந்த அவர் எழுதின உரைக்கும் கொஞ்சம் ஏதோ ஒரு வெற்ற வைக்கிற மாதிரி இருக்குது. ஆகையினால என்னவா இருக்கும்
தீர ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த டைம்ல தான் வந்து எனக்கு வந்து திருமூலருடைய திருமந்திரம் தமிழாக்கம் உரையாக்கம் இருந்தது. அது என்னுடைய சித்தப்பா வந்து ஆசா ஞானசம்பந்தன் அப்படின்னு தமிழ் பேராசிரியர். ஸோ எங்கள் அம்மா அந்த வீட்டு கோவையில் நான் பத்திருக்கப்போ அவங்க வந்து அங்கிருந்து இந்த புக் எடுத்து போட்டுக்கலாம்னு கேட்டாங்க. அவருக்கு வந்து எங்கள் அம்மா வந்து அணியார், அணியார இதெல்லாம் வந்து கேட்காதீங்க, இந்த ரூம் ஃபுல்லாக புக் இருக்கு, நீங்கள் எதை வேணா எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த போரா எடுத்துகிட்டு போங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை இல்லை எனக்கு ரெண்டு புக்கு தான், இன்னும் ஏதோ ஒரு புக் எடுத்துகிட்டு வச்சாங்க. நம்ம இதை யாரை போய் கேட்கறது?
யார கேட்டாலும் அவங்க மொத்தம் இல்ல எங்க குருஜி தான் சொல்லுவாரு, எங்க குருஜி தான் சொல்லி கொடுத்துருக்காருன்னு சொல்றாங்க. உங்களுக்கு அவருக்கு குருஜி யாரு, அவருக்கு குருஜி யாரு, அவங்கள இருக்காங்களான்னா இல்ல ஒருத்தர் இல்லை. ஆக மொத்தம் எல்லாருக்கும் குருஜி வந்து பதாஞ்சலி. அந்த பதாஞ்சலி வந்து இதை பத்தி சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டாங்க. அவர் வந்து ஒன்றும் சொல்லலை. சொல்லலைன்னா அவர் ஒரு சித்தர். சித்தர்களுக்கு வந்து நீங்க எந்த துறையில நீங்க என்ன அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. அவங்களுக்கு வந்து எல்லாம் தெரிந்த முனிவர்கள் சித்தர்கள். அந்த மாதிரி எல்லாம் தெரிந்தவர்கள் வந்து ஏன் இதை பத்தி எழுதலை அப்படின்னா, அவங்க வந்து எழுதாத காரணம் வந்து அவங்க வேற எதுவும் எழுதிட்டு இருக்காங்க, அதனால அந்த லைன்ல போயிட்டாங்க. திருமூலர் பார்த்தாரு, திருமூலர் இதுக்கெல்லாம் முன்னாடி வந்தவர் ஒரு அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து இந்த வாழ்க்கை நெறிமுறையை பத்தி படிச்சுட்டு இருந்தாரு. அவர் வந்து சிலருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குற பாடம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. அப்பதான் என்ன பண்ணாரு, அவர் வந்து பாடங்கள்லாம் சொல்லிட்டு போனாரு. அவர் சொல்லிட்டு போனாரு, அதுக்கப்புறம் அதை வந்து பின்னாடி வந்தவங்க அதை எழுதுனாங்க, எழுத்து வடிவில். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து அது வந்து புஸ்தகமா கிடைக்குது. அது மொழிபெயர்ப்பு செய்து அதுவும் புஸ்தகமா கிடைக்குது இன்னைக்கு. அதுல வந்து திருவள்ளுவர் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. திருவள்ளுவர் ஏன் இதை பத்தி நிறைய சொல்லல அப்படின்னு கேட்டா, திருவள்ளுவருடைய ஏரியா வந்து ரொம்ப அகலமா கால் வச்சு நிறைய சொல்றோம்னு அவருக்கு மனசுல ஆசை. அவர் ஒரு சித்தர். இருந்தாலும் நம்ம ஜனங்களுக்கு வாழ்க்கையில அவங்களுக்கு என்ன மாதிரி பயன்படுமோ அது மாதிரிலாம் நிறைய எழுதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு. அந்த மாதிரி எழுதுல போகையில இது வந்து சுருக்கமா சொல்லிட்டு போயிட்டாரு. இத்தனைக்கும் 10 குரல் இருக்குது. 10 குரல்ல எந்த குரலுமே உள்ள ஆழமா போய் சொல்லல. 5 குரல்களை நீங்க அடக்குனீங்கனாக்கா அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா அந்த 5 குரல்கள் எப்படி அடக்குறதுன்னு அவர் சொல்லி தரவே இல்லை. திருமூலர் சரி, இது திருமூலர் போய் பார்த்தா என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். திருமூலர் வந்து 5 குரல்களை அடக்குறதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு. அது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சரி, இவ்வளவு சொல்றாரு, இதுக்கும் அந்த பதாஞ்சலி சொன்னதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பார்த்தேன். அதுக்கும் ஒன்றும் தெரியல. நாங்க வந்து வாழ்க்கையில மேல வந்ததே இந்த மாதிரி ஆராய்ச்சி செய்து செய்து வந்துருக்கிறதுனால இவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், நாங்கள் இதை பார்த்து தான் பழகினோடைய அவர் பெரியவர் அவர் சொன்னது கரெக்டாக அப்படியே விடல நாங்கள். ஸோ அந்த மாதிரி போகையில வந்து எங்களுக்கு திருமூலர் வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்றாரு. எவ்வளவு 3000 பாடல்கள் சொல்றாரு. 3000 பாடல்கள்ல கிட்டத்தட்ட 2500 பாடல்கள் வந்து இந்த மூச்சு நம்ம உள்ள போது பாருங்க, அதுதான் ஒவ்வொருத்தரையும் உயிரோட உட்கார வச்சிருக்கு. அந்த மூச்சுல இருக்க சிறப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி அவ்வளவு வியாக்கியானம் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றதுல பாத்தீங்கன்னாக்க, இவரு என்ன எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பாரு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி பாரு உடனே தெரியும் உடனே எவ்வளவு காலம் இருக்க போறாரு உயிரோட. இதெல்லாம் வந்து நம்ம ஜோசியம் தான் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அவர் வந்து நிஜ வாழ்க்கையிலேயே நீ இந்த மாதிரி பார்த்துனே தெரியும் அப்படிங்கிற சொல்றப்போ நமக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு. நாங்களாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க, இன்ஜினியரிங்ல ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு மேல மாணவர்களை அதை உருவாக்குனவங்க. அதனால எனக்கு வந்து இது ரொம்ப ஆர்வத்தோடு இருந்தது. இந்த பரவாயில்ல, இவர் நல்லா சொல்லி தராரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை வாங்கி படிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து என்கிட்ட ஒரு இந்த திராவிட கழகத்துல திராவிட கழகம் நடத்துறாங்களே, அதுல நடத்தக்கூடிய பல்கலைக்கழகத்துல இருந்து அதுல ஈடுபாடு உள்ளவர் ஒருத்தர் அங்கிருந்து வந்தார். அவங்களுக்கு வந்து எங்க நிறுவனத்துல இருந்து நான் இருக்கிற நிறுவனத்துக்கு நான் தான் டைரக்டர், அங்கிருந்து அவர் ஏதோ கொண்டு கேட்டார். அப்போ நான் கேட்டேன், பண்ணிடலாம் நீங்க வாங்க அப்படின்னு சொன்ன, இதெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு. அப்புறம் நீங்க வரையில எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணுங்க, இந்த சைவ சித்தாந்த பெருமன்றம் இல்ல சைவ சித்தாந்த கடவுள் அதுல வந்து திருமூலர் எழுதினுடைய உரை இருந்தது, அந்த ஒரே ஒரு புக்கை வாய்ப்பாங்க நான் படம் கொடுத்துட்டேன் அப்படின்னா. அவர் வாங்கிட்டு இருந்தார், வாங்கிட்டு வந்து படம்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னாரு சந்தோஷம் அப்படின்னு. அப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்தேன், இவ்வளோ கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க திராவிட இருக்காங்க, அவங்க வழியில் அவங்க செலவில் நம்ம ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து நம்ம படித்து கடவுளை பற்றி சொல்ல போகிறோம் அவங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். சரி, காசே கொடுக்காம இருக்கிறது நல்லது, அவங்க காசுலேயே இப்போ வேலை செய்யணும். அந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ணல என்ன எடுத்துன்னு கேட்டாங்க, திருமூலர் வந்து 2500 பாடல்கள் இந்த மாதிரி மூச்சை வச்சே அவர் சொல்றாரு, மீதி 500 பாடல்கள் வந்து மருத்துவத்தை பத்தி சொல்றாரு. ஏன்னா இந்த மூச்சு வந்து ஒரு வகையில நம்ம உடம்பு உயிரை காத்துக்கிறது, ஆனா
இதுவும் இல்லாம ஏன் ஒரு அடிபடுது, வேற ஏதோ மேல விழுந்து விரல் இதாயிட்டு அது கஷ்டப்படுறோம், இந்த மாதிரி எல்லாம் என்ன அதுக்கு என்ன மருந்து போட சரியாகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 500 பாடல்கள் அவர் எழுதுகிறார். அவர் வந்து மருத்துவத்துல பெரிய ஆளு நான் சொல்லல, சின்ன ஆளுன்னு சொல்லல, ஏன்னா அவர் ஒரு சித்தர். ஆனா அவர் வந்து 500 பாடல்கள் வந்து அதை ஒதுக்கிட்டு மருத்துவத்துக்கு இதே திருவள்ளுவர் என்ன பண்ணிருக்காரு, ஞான வெட்டியார் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அது பேர் இல்ல, அவர் பேரை வந்து ஞான வெட்டியார் அப்படின்னு போட்டு அந்த புக் எழுதியிருக்காரு. அதுல வந்து ஏகப்பட்டது கொடுத்துருக்கிறார், நீ எப்படி தங்கத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்கிறார். இந்த மாதிரி நம்ம சித்தர்கள் எல்லாம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து அவங்களுக்கு வாழ்க்கை அப்படிங்கறது வந்து என்ன மாதிரி ரசிச்சு பார்க்கணும் அப்படிங்கறத பார்த்தவங்க எல்லாம் அதுல இன்னும் 4 பேர் உபகாரமா இருந்தா எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த சித்தர் வழியில அவங்க வந்து வேகமா மேல வருவாங்க. அப்போ எனக்கு ஒரு இது தோணுச்சு, இவங்க எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சாங்க, திருமூலர் ஆகட்டும் இல்ல நம்ம பதாஞ்சலி ஆகட்டும் வேற ஏதாவது சித்தர் எடுத்துக்கலாம், எந்த பல்கலைக்கழகத்துல படிச்சாங்க, இவ்வளவு வேகமா இவ்வளவு ஆழமா எழுதிருக்காங்க, நம்மளால படிச்சு கூட புரிஞ்சுக்க முடியல நம்மளால. திருவள்ளுவர் பார்த்தீங்கன்னா 1000 சொச்சம் பேர் இப்போ எழுதியிருக்காங்க, இன்னும் எழுதியிருக்காங்க, இன்னொரு 1000 பேர் எழுதிட்டு இருப்பாங்க, அவங்களாம் என்னைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ தெரியாது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்க இவங்களுக்குலாம் எங்க இருக்கு இந்த மாதிரி கிடைச்சது அப்படின்னா, அவங்க ஒரு வழிமுறையில மேலே வந்து அந்த இடத்துல ஒரு உட்காந்துருக்குறாங்க. இதுக்கு வந்து வழி சொல்லி தராரு நம்ம சித்தர், நம்ம திருமூலர். எப்படி நீ அந்த இதில் போய் சேரலாம் அப்படிங்கிறது அது மாதிரி எங்கேயும் சொல்றது இல்லை, ஆனா அவர் சொல்றது பூரா அதுக்கு தான் வழி சொல்றாரு. அந்த மாதிரி வழி சொல்லி மேல போனவங்க வந்து எப்போ வந்து அவங்க வாழ்க்கையில வந்து இந்த மாதிரி வருவாங்க அப்படிங்கிறதுக்கு வந்து எனக்கு ஒன்றும் வழி வரையே தெரியல. நான் நிறைய பல்கலைக்கழகங்களுக்குலாம் போயிருக்கேன், நான் அமெரிக்காவில் வந்து பல்கலைக்கழகங்கள்லாம் போயிருக்கிறப்பெல்லாம் பார்த்துருக்கேன். இந்திய மாணவர்கள் பொதுவாக இந்திய மாணவர்கள் சிறப்பாக தமிழ் மாணவர்கள் இல்லை சவுத் இந்தியன் மாணவர்கள்னு சொல்லலாம், அவங்களாம் வந்து அங்கே வந்து ஓஹோன்னு கொடி கட்டி பறக்கிறாங்க. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டா இவங்கெல்லாம் எப்படி அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு, இவங்கெல்லாம் சித்தர் வழியில் ஃபாலோ பண்ணுறதே இல்லை, பட் எப்படி இவங்கெல்லாம் அந்த கல்வி வழியில் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த ஜீன் அந்த மாதிரி பண்ணுது, இந்த சித்தர்கள் இந்த பூமி, அதனால இந்த பூமியில் வர்ற ஜீன் எல்லாம் வந்து கொஞ்சம் நாள் இருக்கும், அதை இப்போ கெடுத்துட்டு இருக்காங்க, ரொம்ப குறைச்சிட்டே வர்றாங்க அவங்க, அவ்வளோதான் நம்ம சொல்லலாம். திரும்ப அதே கல்விக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து நம்ம படிக்கிற கல்வித்துறை இருப்பாங்க, அதுல வந்து நம்ம மாணவர்களுக்கு வந்து எப்படி நீ திருவள்ளுவர் ஆகலாம், எப்படி நீ அவையார் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க, நான் பாருங்க மார்க் தட்டிக்கிறார் ஒருத்தர், இவ்வளவு பெரிய வள்ளுவர் கோட்டை வந்து இதை நான் தான் கட்டினேன் அப்படின்றார். அது வரைக்கும் அவருக்கு சந்தோஷம். அங்க பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில் எவ்வளவு பெரிய உயரமான சிலை, அது நான் தான் கட்டினேன், நான் தான் அந்த சிலையை நிர்வகித்தேன். அறிவுச்செல்வம் நிறைய இருக்கும், இது வந்து நம்மகிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது, ஒரு ஒரு சீன்லேயும் இருக்குது, ஆனால் நம்ம வந்து அதை பயன்படுத்தாமல் அப்படி உங்களுக்கு போயிட்டே இருக்கிறோம். இதை பயன்படுத்துறது எப்படின்னு கேட்டால் இந்த கல்வித்துறையில் நம்ம மாற்றம் கொண்டு வரணும். அந்த மாற்றம் கொண்டு வர்றது வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறது வந்து திருக்குறளில் சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாருக்கும் திருக்குறள் சொல்லி தருவோம். திருக்குறளில் வந்து திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதுனா அப்படின்னு கேட்பாங்க, 1309, எத்தனை அதிகாரம் இருக்குது, 333. ஸோ எத்தனை வகையான டிவிஷனாக பிரிக்கலாம், 3 வகையாக பிரிக்கலாம், அறம் பொருள் இன்பம் அப்படிங்கிற மாதிரி பிரிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லித்தராங்க. என்னோட கேள்வியெல்லாம் என்னன்னு கேட்டாக்கா, திருவள்ளுவர் வந்து அவ்வளோ பெரிய சித்தர், அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதை வாழ்க்கை நெறிமுறையாக காமிச்சு கொடுத்து போயிருக்கிறார். நான் என்ன கேட்குறேன், நம்ம எத்தனை இது திருமூலரை உருவாக்கியிருக்கோம் நம்ம இந்த உலகத்தில், எல்லாம் திருமூலரை பற்றி பேசுகிறாங்க, திருவள்ளுவர் பற்றி பேசுகிறாங்க. தமிழ்ல ரொம்ப பேராசிரியர் பெரியவர், அவர் எனக்கு வந்து
இதுல புஸ்தகம் எழுதுறப்போ எனக்கு கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் வந்தது. அப்போ அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என் சித்தப்பா சொன்னார், சித்தப்பா நான் வரேன் உங்களை பார்க்க வரேன் அப்படின்னேன். நீங்க என்னடா கேட்டுக்கிட்டு வந்து சேருதா அப்படின்னா, அடுத்த வாரத்தை சொன்னேன் நான், இல்லை வர்றதுக்கு முன்னாடி என்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு அதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, என்ன அப்படின்னாரு, இந்த திருக்குறளை பற்றி கொஞ்சம் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் நான், ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன், அதில் கொஞ்சம் டவுட்ஸ் எல்லாம் இருக்கும், உங்களை வந்து கேட்கணும், திருக்குறள்னு வராதே என்ன. ஏன்னா தமிழ் ஆசிரியர்களே அந்த லெவலில் தான் இருந்திருக்கிறாங்க. அவர் திருவள்ளுவருக்கு நான் இந்த குரல் கேட்டுக்கிறேன், அவருக்கு வேற விதமாக சொல்லி போராடணும், தந்தை வந்துடும் அவருக்கும். ஏன்னா நமக்கு எத்தனை பிறவி இருக்குன்னு யாரும் சொல்லலை. ஒரு சிலர் சொல்கிறாங்க ஏழு பிறவிங்கிறாங்க. அப்போ ஏழு பிறவி தான் உண்மைனாக்கா, ஒருமையோடு அமைப்போல் ஐந்து அடக்கல் ஆற்றின் எளிமையும் மேம்பாப்படைத்து அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதுக்கு வந்து பரிமாளர் கொடுக்குற உரையில் வந்து, ஒருவன் ஒரு பிறவியில் தன்னுடைய ஐம்பலங்களையும் அடக்கினால் ஏழு பிறவிக்கும் அது பயன்படும் என்று சொல்கிறார். அப்போ நான் வந்து ரெண்டாவது பிறவியில் இருந்தேன்னா எனக்கு திரும்ப இன்னொரு ஏழு வருமா அப்படின்னு அர்த்தம். இன்னொரு ஏழு பிறவி நான் இந்த உலகத்துல இருந்து நான் கஷ்டப்படணுமா, நான் சீக்கிரம் போய் அந்த பெரியவரை பார்க்க வேண்டாமா, எல்லாருக்கும் பெரியவர் பார்க்க வேண்டாமா அப்படின்ற ஆதாரத்தில் எனக்கு இது சந்தேகம் வந்தது. அப்போதான் வந்து அவர் திருவள்ளுவர் வந்து அவர் ஒரு சித்தர், அவர் வந்து இந்த மாதிரிலாம் சும்மா காமாசமாக எழுத மாட்டார், எழுதுனா அதுக்கு வேற யாரும் அப்பீலே கிடையாது, ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவர் தான் எல்லாமே. அவர் சொன்னார்னா அதுக்கு மேலே அதை மாற்றி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி இருக்குல்ல, அப்போ எதுக்கு இந்த மாதிரி இவங்கெல்லாம் சொல்கிற போய் சொல்கிறாங்கன்னு. நான் வந்து அந்த ஆராய்ச்சியிலே போகல, நமக்கு வம்பு, 1000 பேர் புக் எழுதிக்கிறாங்க, நம்ம ஒரு குரலை பார்த்து இப்போ இப்படி பயந்துட்டு இருக்கிறோம், இன்னும் மற்ற குரலில் என்ன என்ன சொல்ல போகிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த குரலை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போகலை. ஆனால் அந்த குரல் தான் எனக்கு வழி காமிச்சது எப்படி இங்கே உள்ளே போகலாம் அப்படிங்கிறதுக்கு. அது அதில் போகல, குரலில் போகல, நான் திருமூலரில் உள்ளே போனேன். திருமூலரில் அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தேன். திருமூலரில் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் எல்லாம் நாலு லைனில் சொல்கிறார். நாலு லைனில் சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுதோ புரியலையோன்னு அது வேற விதமாக ஒரு நாலு லைன் சொல்லி அதையும் லிங்க் பண்ணிவிட்டார். அதுக்கு அடுத்த பாடலில் வந்து அதையும் அதுக்கு அடுத்ததையும் லிங்க் பண்ணி பேசுகிறார். இந்த மாதிரி பாட்டுகள்லாம் எழுதி போயிருக்கிறார். இதில் வந்து ஐம்பலம் நடக்கிறதுக்கு வந்து எல்லாரும் ஆர்வமாக இருப்போம். நம்ம இந்த யோகாவெலாம் யாராவது கற்றுக்கிறவங்க இருந்தாங்கன்னா கேட்டுப்பாருங்க. அது வந்து எங்கள் குரு சொல்லி கொடுத்துருக்குறான்னு சொல்லுவார் ஒழியே அவருக்கு தெரியாது. அது ஏன்னா இவங்கெல்லாம் அந்த பதாஞ்சலி வழியில் வந்தவங்க, பதாஞ்சலி அவர் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலை, அதனால் இவங்களுக்கு தெரியாது. இவ்வளவு தெரிஞ்ச, இவ்வளவு அறிந்த, இவ்வளவு சமாச்சாரம் உள்வாங்கிய நூல்கள்லாம் தமிழில் இருக்குது. அதை வந்து இதை நம்ம உலகம் எடுத்து வைத்தா என்ன, இது ஏன் தெரியாமல் போயிடுது அப்படின்னு கேட்டாக்கா, வடக்கு இருக்கிறவங்க வந்து சான்ஸ்கிரிட் தான் ரொம்ப மேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி சொல்லட்டும், சான்ஸ்கிரிட் எவ்வளோ பேருக்கு தெரியும்னா நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு கச்சடா ஒரு ஹிந்தி இருப்பாருங்க, அது ஒன்று தான் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பேசுறது. நம்ம டெலிவிஷனில் இதில் எதில் பார்க்கல, எல்லாம் இந்த கச்சடா வச்சு தான் பேசிட்டு இருக்காங்க. அவன் தப்பு தவறுமா சொன்னானா கூட எது சரின்னு சொல்கிறது அது ஒன்றும் ஒரு இலக்கணமே கிடையாது அவருக்கு. ஸோ அதனால் எல்லாருக்கும் தலையாட்டிட்டு அவங்க போயிடுறாங்க, அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு. ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. தமிழில் வந்து இலக்கண இலக்கியங்களோடு இருக்குது கிடையாது. இந்த மொழியில் வந்து இந்த மாதிரி சித்தர்களை உருவாக்கி சித்தர்கள் மூலமாக தமிழை பரப்பியது ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் வாழ்வின் நெறிமுறைகளை எடுத்து சொல்லியது இன்னொரு பக்கம். அந்த மாதிரி சொல்லையில் அவர் வந்து மூச்சு பயிற்சி பற்றி சொல்கிறார். அவர் எங்கேயும் மூச்சு பயிற்சின்னு சொல்கிறதில்லை, அவர் எங்கேயும் பிராணாயாமான்னு சொல்கிறதில்லை. ஆனால் அவர் சொல்லையில் என்ன சொல்கிறாருன்னா, காற்று இந்த பக்கம் வரையில், இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் வருது, இந்த பக்கம் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம்னாக்கா இவ்வளோ பெரிய அரசியல் இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்களே இன்னும் புரியல நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் ஆழ படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் எனக்கு தகவல் கிடைச்சது என்னன்னு கேட்டால், நமக்கு வந்து அது இந்த இன்னொரு பட்சி சாஸ்திரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பட்சி சாஸ்திரங்கிறது வந்து சமஸ்கிருதத்தில் இருந்திருக்கு. அதில் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்கா, நீங்கள் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்னா இந்த மாதிரி காரியெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா, உங்களுக்கு காற்று வந்து இடது மூக்கில் வர்றப்போ நீங்கள் புறப்படுங்க, இந்த காரியம் நல்லபடியாகும்.
இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்யறப்போ வலது மூலம் காத்து வர்றப்ப நீங்க கிளம்புங்க சரியாகும் அப்படின்னா சண்டைக்கு போறவங்க கூட இதுல பல காலத்து ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டுக்கு சண்டை நடக்குதுன்னா அதுக்கு போறவர் கூட அப்ப என்ன பண்ணுவாருன்னா காத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது இதெல்லாம் வரட்டும் சேஞ்ச் ஆகட்டும் அப்புறம் நம்ம போறோம் அப்படின்னு அவங்க முடியாதுன்னா அப்படிங்கிறது கவலைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து இதுல வந்து ரொம்ப நம்பிக்கை விட்டுருந்தாங்க. நம்ம ஊர்ல என்னன்னு நமக்கு நான் இதை நம்பல அதை நம்பலன்னு நம்ம சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வியாக்காரத்துல உள்ள போயிட முடியும். அதை மறந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி பெரிய உண்மைகள்லாம் அவர் வந்து திருமுறை சொல்லியிருக்கிறார். அப்போ அவர் சொல்லையில வந்து யார் வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து நோய்களே வராது. யார் மூச்சு பயிற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு நோய்களே வராது. யாருக்கு வந்து இந்த நோய்களே வரலையோ அதுல வந்து வயோதிகம் அப்படிங்கிறது ஒரு நோய். வயோதிகம் அப்படிங்கிறது ஒரு நோய். ஒரே ஆச்சரியமா இருக்கும். இப்போ அந்த வயோதிகமும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அவர் எப்படி இருப்பார்? அவரு எப்ப பயிற்சி பண்ணாரோ அப்போ வயசு அவருக்கு என்ன இருந்ததோ அதுக்கு மேல கூடவே கூடாது. திரும்ப ரிவர்ஸ் போக மாட்டாரு. அந்த லெவலில் நின்றுடுவார். இப்போ 7 வயசுல நம்ம மூச்சு பயிற்சி கத்து தராங்க. 7 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் வளர்ச்சி வருது. அந்த மூச்சு பயிற்சி பண்ணதுக்கு வியாதியே வராது. எதனால வியாதி வராது அப்படின்னு சொன்னாக்க நீங்க தான் கேள்விப்பட்டிருக்கீங்க, வாதம் பித்தம் கபம். இந்த மனுஷனா இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து வாதம் பித்தம் கபம் இருக்குது. அந்த வாதம் பித்தம் கபம் வந்து எல்லாம் அது ஒரு இவ்வளவு இருக்கிறது இவ்வளவு இருக்கிறது எழுதி வச்சாங்க. அந்த ஈக்குவல் லெவல் இருக்கணும். எப்போ அது வந்து இல்லையோ உடனே வந்து அதுக்கு தகுந்த ஒரு வியாதி வெளியில வரும். வியாதி வராம இருக்கணும்னா அதெல்லாம் மூணையும் ஈக்குவலைஸ் பண்ணணும். அந்த மூளையை ஈக்குவலைஸ் பண்ணணும்னாக்க இந்த மூச்சு பயிற்சிக்கு பாருங்க, இந்த மூச்சு பயிற்சி நீங்க ஒழுங்கா பண்ணீங்கன்னாக்க அது மூணு ஈக்குவலைஸ் ஆகிடும். அந்த மூளை ஈக்குவலைஸ் ஆயிடுச்சுனாக்கா உங்களுக்கு வியாதி வராது. வியாதி வராதுன்னு சொன்னப்ப வியாதி என்னென்ன வியாதினா வயோதிகமும் ஒரு வியாதி. வயோதிகமும் வராது. இப்ப நீங்க படிச்சு பாருங்க, திருக்கடியூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருக்கடியூர்ல வரம் வாங்கினார். என்ன வரம் வாங்கினாரு? இருந்தாரோ அதே மாதிரி அதே முகபாவங்கள்லாம் இருக்கும். அவருக்கு வந்து அதுல வந்து மூப்பே கிடையாது. அந்த வியாதி இல்லையே அவருக்கு. அதனால அவருக்கு அதே கிடையாது. அதனால என்றும் இளமை இருக்கு. என்றும் 16 16 தாண்டிட்டு இருக்கு. என்ன பண்றது அப்படின்னு சொன்னாக்க, ஓகே நீங்க 60 இருக்கீங்களா, 60 பண்ணுங்க. 60 நீங்க 40 இருக்கீங்களா, 40 நிறுத்திக்கீங்க. 40 நிறுத்தத்துக்கு இந்த பயிற்சி பண்ணுங்க, தானா நின்றுடும். ஆனா நீங்க 40 பின்னாடி 16 போக முடியும்னா கஷ்டம். அது எனக்கு நான் அந்த ஆராய்ச்சி பண்ணல, என்ன அதனால எனக்கு தெரியாது. இத வந்து திருமூலர் சொல்றது அவ்வளவு அற்புதமா சொல்றாரு. அந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்லாததை இவர் இன்னொரு சேர்த்து சொல்றாரு. திருவள்ளுவர் வந்து சொல்லாததுன்னு அவருக்கு தெரியாததில்ல. அவர் இந்த இடத்துல இது தேவையில்லை, நான் வேற ஏதாவது சொல்ல போறேன், நான் இதுல டைம் வேஸ்ட் பண்றது விரும்பல அப்படின்னு உடனே அடுத்த குரலுக்கு போயிட்டார் அவர் வேகமா. ஆகையினால அவர் இதை சொல்லலை. அதனால நீங்க அவரை தப்பு சொல்ல முடியாது. அவர் சித்தர்கள், சித்தர்னு சொல்லிட்டாங்க. இந்த உலகத்தையும் பூரா தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள். உலகத்துல என்னென்ன நினைக்கிறீங்களோ அவ்வளவு பத்தி தெரிஞ்சவங்க தான் சித்தர்கள். அந்த மாதிரி சித்தர்கள் வாழ்ந்த பூமியில இருந்து போற குழந்தைங்க தான் இன்னைக்கு வந்து நிறைய பேரு வெளிநாட்டுல எல்லா நாட்டிலயும் வந்து ஒவ்வொரு ஊர் பையன் அனுப்பல அப்படிங்கிறான். நான் ஜப்பான்ல ஒரு தூரம் போயிருந்தேன். நான் அங்க வந்து நேஷனல் லேபரட்டரிக்குன்னே தனியா ஒரு சிட்டி வச்சிருக்கேன், சுகுபா சிட்டின்னு பேரு. TS ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் வந்து யாரோ ஒரு ராகவன், ஒரு சுப்பிரமணியன் இருக்கிறான், ஒரு ராமமூர்த்தி இருக்கிறான். உடனே அவர் என்ன சொல்றாரு, அந்த லேபரேட்டரி டைரக்டர் வந்து எங்க உங்க ஊருக்கும் வந்துட்டாரு இந்த ராமமூர்த்தி
நல்லா பண்ணுற படம் இல்லையே அப்படின்னு நினச்சிருந்தேன். அடுத்த ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு போனேன், அங்கே போனோட அவர் இருக்கிறது பாருங்க, உங்கள் ராகவன் இருக்கார் பாருங்க, அவர் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாருன்னு எங்களுக்கு இப்போ நிறையா ராகவன் தான் அறுப்புங்க அப்படின்றார். அவங்களுக்கு வந்து இந்தியர்கள் வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சரி, இவங்க தான் இப்படி ஏதோ ஒரு தப்பான முறையில் அவங்க கணக்கு போட்டு சொல்கிறாங்க ரொம்ப அவர்கள் அப்படின்ட்டு ஜெர்மனி போயிருந்தேன். ஜெர்மனியில் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஒரு சட்டமே உருவாக்கியிருக்கிறோம், அமெரிக்காவில் வந்து கிரீன் கார்டுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, கிரீன் கார்டு இருக்கா அப்படிம்பாங்க, அந்த மாதிரி கிரீன் கார்டு கொடுத்தவங்களுக்கு பல விதமான சலுகைகள்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிரீன் கார்டு கொடுக்கறதுக்கு ஒரு வழிவகைப்படுத்தினாங்க ஜெர்மனியில். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த கிரீன் கார்டு வச்சிருக்கிறவங்க இந்த அவங்க ஊரில் வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் முன்னேறணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்போ நம்ம வந்து பார்க்க வேண்டியது எங்கன்னா இந்தியாவை தான் பார்க்கணுன்றாங்க. இந்தியாவிலிருந்து ஒரு 20,000 இளைஞர்களை கூட்டிகிட்டு வந்து ஜெர்மனியில் வச்சு ஜெர்மனி முன்னேற்றணும், அந்த முன்னேற்றத்துக்கு இவங்க தான் உதவ போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கு போடுறாரு. கணக்கு போட்டு சட்டம்லாம் போட்டுட்டாங்க. நான் போயிருந்தப்ப அவங்க சொன்னாங்க, பாருங்க நான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஊரில், இந்த மாதிரி 20,000 இளைஞர்களை இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு. அது எதிர்கட்சிக்காரன் கிண்டெல்லாம் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டாக்கா, நம்ம இந்தியாவில் சில இடங்களில் ட்ரெயின் போகிறத பார்த்துருப்பீங்க, வேலையே உட்காந்துருப்பாங்க, முன்னாடி உட்காந்துருப்பாங்க, சைக்கிளில் தொங்குவாங்க தொங்குறாங்கள, அதில் வந்து ஒரு ஜெர்மன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் அவரோட மூஞ்சியை போட்டுட்டு முன்னாடி ஃப்ரண்ட்டில் மீது பூரா அந்த மூஞ்சிகளை போட்டு இதை பாருங்க, இந்தியாவுக்கு போய் 20,000 இளைஞர்களை கூட்டு வர்றாரு ஜெர்மனியை முன்னேற்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டலாக அவரோட போட்டிருந்தார். அவரு அவருக்கு தோணுது அவர் போட்டிருக்கிறார். உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தையே தெரியுது இவனு இல்லைன்னா நீங்க அமெரிக்கா முன்னேற முடியாது அப்படிங்கிறது அவங்க நல்லா தெரிஞ்சு பேசுவாங்க. அமெரிக்கா வந்து முன்னேறிய நாடு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாக்கா, டெவலப்டு கண்ட்ரி அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு காரணம் யாருன்னு கேட்டாங்க, இந்தியர்கள் மற்றும் சைனர்கள் இந்த ரெண்டு பேரும் போய் தான் அந்த ஊரை டெவலப் பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தகவல் தொழில்நுட்பம் எப்படி முன்னேறி இருக்குதுன்னா ஐசினால முன்னேறி இருக்கு அப்படிமா. ஐசி அப்படின்னு சொன்னாக்க இன்டெகிரேட்டர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது எல்லா கம்ப்யூட்டர்லேயும் இருக்கும், எல்லா இதுலேயும் இருக்கும், அது இல்லைன்னா ஒன்றும் பரப்பு வேகாது அந்த மாதிரி. ஸோ அதை சொன்னோம்னா, அதுக்கு வந்து ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்தியா, சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சைனீஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து இந்தியர்கள் தான் நம்பிக்கை ஜாஸ்தி வந்துச்சு. அமெரிக்காக்காரங்க அந்த மாதிரி நம்பிக்கை, ஃப்ரான்ஸ் ஜெர்மனிக்காரங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை, ஜப்பான்காரங்களுக்கு இந்த மாதிரி நம்பிக்கை. ஆ வந்து உலகத்துக்கு எல்லா நாடுகளும் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ இந்தியர்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுற அளவுக்கு வந்துருக்கு. அதுக்கு நிலைமை காரணம் என்னன்னு கேட்டாக்கா, இதெல்லாம் சித்தர்கள் பண்ண கைங்கரியம் தான். சித்தர்கள் அந்த காலத்தில் பண்ணி பண்ண கைங்கரியத்தினால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜீனோட இந்த மாதிரி ஒரு பிள்ளைங்களாம் பிறக்கிறாங்க. இந்த மாதிரி பிறக்கிற பிள்ளைங்களாம் இருந்து அங்கே போனோன்னா சித்தர்களுக்கு அளவு வரலைன்னா கூட ஏதோ அவங்கள ஒரு 1000 ஒரு பங்கெல்லாம் வந்து நிற்கிறாங்க அவங்க, மற்றவங்களாம் இன்னும் 10,000 இருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்தியர்கள் வந்து நல்லா முன்னேறியிருக்காங்க மற்ற நாடுகளில். அதுக்கு வழிவகை பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று இங்கே இருக்கவங்களெல்லாம் வந்து இந்த சித்தர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இதை ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி சொல்லித்தரணும். ரெண்டாவது, இந்த மாதிரி சித்தர்களை நம்ம நான் கொஞ்சம் பேர் தான் உருவாக்கணும். ஏன்னா உலகத்தினுடைய உண்மையை வந்து இந்த 2-3 சித்தர்கள் பண்ணதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. இன்னும் நிறைய துறைகள் இருக்குது, அந்த துறைகளில் அவங்க வந்து சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய மனசுல பட்டது. நான் வந்து ஒரு புக் எழுதினேன். புக் எழுதினப்போ எனக்கு இதை பத்தி கொஞ்சம் தகவல் தேட கிடைச்சோட ஒரு சின்னதா ஒரு புக் எழுதுன்னு சொல்லுவாங்க மாதிரி. அதுக்கப்புறம் அவன் வந்து அதை கொஞ்சம் பெரிய புக்காக எழுதினேன். பெரிய புக்காக எழுதின உடனே அதை வந்து ரிலீஸ் பண்ணணும். அப்போ நான் வந்து துணைவேந்தராக இருந்தப்போ அந்த பல்கலைக்கழகத்துக்கு அப்துல் கலாமை கூப்பிட்டு வந்து ப்ரொஃபஸராக அவங்க பேராசிரியராக உட்கார வச்சுருந்தேன். நான் தான் உட்கார வச்சுருந்தேன். அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் போட்டு கொடுத்து வீட்டிலேருந்து சாப்பாடுலாம் பார்த்தீங்கன்னா குடும்பமே கிடையாது அவருக்கு. நம்ம வீட்டிலேருந்து 3 நேரம் சாப்பாடு போவோம், அதுக்கு ஆள் நம்மளாம் கரெக்டாக வச்சு போடணும், இல்லைன்னா அவர் ஜெட் பிளஸ் செக்யூரிட்டி அதில் வந்து தகராக வந்துடும். ஸோ அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணோம். அப்போது இந்த ரகசியங்கள்லாம் வந்து
இந்த மாதிரி மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஊர்லேயே இருந்ததுன்னா அது தமிழ் எழுதிட்டேன். ஏன்னா நான் தமிழ்நாட்டில் தான் தமிழ் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி எழுதி பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு வந்து இருக்கிறது வந்து பெங்களூர். பெங்களூரில் பார்த்து எழுத ஆரம்பிச்சதுனால என்ன எடுத்துக்கிறாங்க, இங்கே யாருக்கும் தமிழ் தெரியாது, யாரும் படிக்க போகிறதில்லை, எதுக்கு நம்ம தமிழ் எழுதுறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கிலீஷ் எழுதுவோம். இங்கிலீஷ் எழுதுனா கன்னடா படித்தா படிக்கட்டும், இல்லைன்னா உலகம் போனால் யார் வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் எழுதுனேன். அது கடைசியில் அதே மாதிரி வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து துணைவேலை வந்தப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணினேன். அதை ரிலீஸ் பண்ணுறப்போ அப்துல் கலாம்க்கு ஒரு புக்கு கொடுத்து படிச்சு பாருங்கண்ணே. அவர் வந்து அவரால் படிக்க முடியாது, வேகமாக யாராலையும் படிக்க முடியாது, அது மாதிரி புத்தகம் வந்து அவரால் படிக்க முடியல. அவர் என்ன பண்ணார், நான் படிச்சுட்டு இருக்கேன் பாரு, எப்போ பாருங்க படிச்சுட்டு இருக்கேன் பாரு. அப்புறம் நான் வந்து இந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணணும், இது வந்து சாதாரணமாக என்ன பண்ணால் ஒரு அமைச்சர் கூப்பிட்டுங்க ரிலீஸ் பண்ணலாமா, இல்லை முதலமைச்சர் கூப்பிட்டுங்க ரிலீஸ் பண்ணலாமாங்க. எனக்கு இந்த கட்சி சார்புள்ள திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி இப்படி வரிசை அந்த கட்சிகள்லாம் எனக்கு வேண்டாம், கட்சி சார்பு இல்லாத அப்புறம் புத்தகம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய வச்சு ரிலீஸ் பண்ணாக்க புக்கை படிக்கிறோம் உடனே அவங்க வந்து ஓ இது பிஜேபிக்காரர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னாலும் வச்சுக்கங்களேன், அந்த புக்கினுடைய வேல்யூ போயிடும். ஏன்னா அந்த புக்கில் வந்து இந்த உலகத்தில் பிறந்தால் ஒரு ஒரு மனிதனும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த சித்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. யார், நம்ம திருவள்ளுவர் சொன்னார், ஆனால் டீட்டெயிலாக சொல்லலை. டீட்டெயிலாக சொன்னவர் வந்து திருமுறை, திருமுறை சொல்லியிருக்காரு, அதை வச்சு நாங்கள் புதுசாக எழுதுகிறோம். அப்போ உடனே அவர் என்ன பண்ணார், இந்தியாவின் துணை ஜனாதிபதி அவர் பேர் என்ன, கிருஷ்ணகாந்த்னு கொடுத்துருந்தார். அவர் இருந்தப்போ இவர் போய் அவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டார், உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், இதுதான் தேதி இந்த புக்கை ரிலீஸ் பண்ணணும், நீங்கள் போயிட்டு வந்துருந்தீங்க, நீங்கள் என்னென்ன, இல்லை எனக்கு ராமேஸ்வரத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னாரு. எனக்கு என்ன அவர்கிட்ட ஒரு கஷ்டம் அப்படின்னு கேட்டாக்கா, அவர் நம்ம ஊருக்காரர், ராமேஸ்வரத்துக்காரர், ராமேஸ்வரத்துக்கும் ஒன்றும் பண்ணல, நம்ம ஊருக்கும் ஒன்றும் பண்ணல, ஆனால் ஊர் பூரா நல்ல பேர் வாங்கி போயிட்டார். அவர் ஊர் பூரா நல்ல பேர் வாங்கி எவனாவது பண்ணியிருந்தானா தான் தெரியும், ஏன்னா அந்த ஊர் பண்ண இந்த ஊர் பண்ணலன்னு சொல்லுவான். அந்த பேச்சே இல்லை பாருங்க, இப்போ யாருக்கும் ஒன்றும் பண்ணல, அதனால எல்லாருக்கும் நல்ல பிள்ளையா நல்ல பிள்ளையா பேர் எடுத்து போயிட்டார். அவர் எனக்கு அவர் தான் அந்த பெரிய ஏற்பாடு பண்ணார். அவர் வந்து புக்கை ரிலீஸ் பண்ணார், 32 நிமிஷம் தான் கொடுத்து புக்கை ரிலீஸ் பண்ணணும்னாங்க. இவர் 2 நிமிஷம், இவர் 3 நிமிஷம், இவர் 5 நிமிஷம், இவர் 4 நிமிஷம் நல்லா கணக்கு போட்டு 32 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, ஓகே மீட்டிங் ஓவர் அப்படின்ட்டாங்க. அப்போ வந்து வெளியில் எங்கேயும் கொண்டு போனால் யார் யார் மீட்டிங் வராங்களோ அவங்க பயோடேட்டாலாம் வாங்கி கொடுங்க, நாங்கள் எல்லாம் ஸ்கூட்டிலைஸ் பண்ணணும், அதில் யாராவது வந்து இவங்கள்லாம் வராங்களா, பேர் என்ன, டெரரிஸ்ட் தமிழில் என்ன தீவிரவாதி உக்கிரவாதி இதெல்லாம் சொல்லுவாங்க, யாராவது இருக்காங்களா பார்த்தோம் அப்படிங்கிறது அவங்க பயோடேட்டா வந்துருந்தாங்க. இந்த மீட்டிங் வரவங்க பயோடேட்டாலாம் யார்கிட்ட இருக்கும், நடத்துறாரு அவருக்கே இருக்காது, அவர்கிட்டயே இருக்காது, அவருக்கே இருக்காது. ஸோ இது எங்க இருந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், மேடையில் உட்காரவங்க யாராரோ அவங்களெல்லாம் பேர் கொடுத்துட்டேன், அதெல்லாம் அவங்களாம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அவங்கள பெரியவங்க பார்த்துட்டு விட்டாங்க. கீழே பார்த்துட்டு நானும் என் பொண்டாட்டி எங்கள் ஊரே அவர்கிட்ட ஒரு 2 பேர் 10 பேர் இருந்தோம், வீதியில் நாங்கள் கொண்டு வரல எங்கே போகிறோம் அப்படின்ட்டு நான், ஏன்னா போட்டோ பிடிக்கிற நேரம் இங்கே தான் போட்டோ பிடிக்க போகிறான், அவன் பின்னாடி எத்தனை பேர் ஆடியன்ஸில் போட்டோ பிடிக்க போகிறான், அவனுக்கு போட்டோ பிடிச்சாலும் யார் இருக்கான்னு தெரிய போகிறதில்ல, அதனால நம்ம அது வேண்டியது இல்லை அப்படின்னு கொடுத்துட்டுறாங்க. அந்த புக்கை ரிலீஸ் ஆன அப்புறம் அது அவர் ரிலீஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டு நாங்கள் 32 நிமிஷம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து அவர் கீழே சொல்லி விடுறாரு, சாரா கொஞ்சம் வந்து போச்சுக்க முடியல அப்படின்னு உள்ளே போனால் எனக்கு அதை கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க அப்படின்றார், இந்த மூச்சு பயிற்சி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க எனக்கு அப்படின்றார். மூச்சு பயிற்சி வந்து ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு, அவங்க சித்தர் நிலைக்கு போகிறதுக்கு இதுதான் வழி. இது வந்து திருமூலர் சொல்லிக் கொடுத்ததை வச்சு நான் சொல்கிறேன். நான் திருமூலரும் டைரெக்டாக நீ கூட சித்தர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லலை அவர், பாடங்கள் சொல்றாரு, சொல்றாருன்னா அவனுக்கு வந்து வயசு லிமிட்டே கிடையாது அப்படின்றாரு. ஸோ அந்த வகையில் வந்து இந்த வியாதி வராது, வியாதி வராது இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது, ஏஜ் லிமிட்டே கிடையாது, அப்புறம் அவங்க சித்தர்கள் தானே வேற என்ன இருக்குது. ஸோ இது எல்லாரும் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து அவர் அவ்வளோ அழகாக சொன்னார்.
இதை இப்ப யோகா சொல்லி தராங்க அவங்களாம் தெரியுமா, அவங்களுக்கு தெரியாது. பாவம் அவங்க எல்லாம் வந்து இன்னும் கீழ் லெவல்ல இருக்கிறாங்க. அவங்க பத்தாச்சலி சொல்லி கொடுத்ததுக்கு மேல போறதுக்கு அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்களும் அவரை வந்து சித்தரும் மரியாதை பண்ணி அவங்ககிட்ட கத்துக்கிறாங்க. பட் அவர் சொல்லி கொடுத்தது வந்து இந்த ஏரியாவுக்கெல்லாம் போகுது அவர். இப்ப நான் வந்து அமெரிக்கா பத்தி பேசுறேன், அமெரிக்கா போறேன்னு பேசுறேன், நான் ஏன் வந்து ஆப்பிரிக்கா பத்தி பேசலன்னா இவருக்கு தெரியாதுன்னு அர்த்தமா? எனக்கு ஆப்பிரிக்கா போக வேண்டிய வேலையிலும் போகல, அதனால நான் அதை பத்தி பேசல. அது மாதிரி பதாஞ்சலி வந்து இந்த ஏரியால போக டைம் இல்லை அவருக்கு, வேற ஏதோ ஏரியால போயிட்டே இருக்கிற, நல்லா அப்பாட்டு போயிட்டே இருக்காரு. திருமணர் வந்து 2500 பாடல்கள் வந்து சொல்லி ஒவ்வொரு மனிதனும் மனிதனாக பிறந்த உலகத்தில் இருக்கவங்க யாருமே வந்து அவங்களுடைய வாழ்நாளை நீட்டிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஒருத்தரும் சித்தர் ஆகிறதுக்கு தான் வழிவகைன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து எந்த பத்திரிகையிலும் போடலை. அதுவும் நம்ம தமிழ்நாடு வந்து ஆன்மீக பூமின்னு நம்ம தான் சொல்லிக்கணும். நம்ம வளர்த்துட்டு சின்ன பிள்ளைகள்லாம் வந்து இப்போ அவங்களாம் என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து ஆன்மீகமாக ஒன்றாதுன்னு எடுத்து வெளியில் தூக்கிற லெவலில் இருக்காங்க அவங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு இதில் ஆங்கிலத்தை சொல்லணும், வி ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ், வி ஆர் அட் த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து நம்ம ஆன்மீகத்தில் இவ்வளோ சைவ சித்தாந்தத்தில் எவ்வளோ நல்ல பெரிய கருத்துக்கள்லாம் சொல்லி எழுதி போயிருக்கிறாங்க. திருவள்ளுவர் ஆட்டும் திருவள்ளுவர் ஆட்டும் இந்த மற்ற பெரியவங்களாம் என்னென்ன மாதிரி எழுதியிருக்காங்க, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறதுக்கே நம்ம யாரும் சொல்லித்தரலையே நமக்கு அப்படின்னா. அங்கேருந்து ஒரு அரசியல்வாதி வந்தார், அன்னையும் பிதாவும் முன்னணி தெய்வம்னு படிக்கிற பையன், என்னது இந்த அன்னையும் பிதாவும் சரி, அடுத்த லைன் என்னதுன்னா ஆலயம் தொழுவது சாதகம் என்றுனாலும் அந்த ஆலயம் தொழுவதுன்னு நம்ம கட்சி கோட்பாடு ஒத்து வராது, அதனால் அதை எடுத்துருக்கு. எதை எடுத்துருது அந்த லைன் எடுத்து சொல்லல, அந்த ஆத்திச்சூடி எடுத்துருக்கிட்டாங்க. இப்போ பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க படிக்கிறதே இல்லை. நம்ம எந்த மாதிரி குழந்தைகளை உருவாக்குறோம் பாருங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து வீட்டில் சொல்லி கொடுத்தா கூட பரவாயில்ல, அது மாதிரி போட்டு அங்கே என்ன படிக்கிறான்னு படிச்சுட்டு வரட்டும். ஏன்னா இன்றைக்கி மட்டும் வேலைக்கு போயில் நீங்கள் என்ன பிஏ படிச்சிருக்கீங்க எம்ஏ படிச்சிருக்கேன்னு தான் கேட்குறான். இல்லை நான் நிறையா படிச்சிருக்கேன்னா நிறையா படித்தெல்லாம் நிறையா டிகிரியில் சொல்லு அப்படின்னா நமக்கு வந்து டிகிரினா காப்பி தான் தெரியும், டிகிரி காப்பி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து திருமூலர் சொல்லி கொடுத்ததில் வந்து அவர் வந்து ஒவ்வொருத்தரும் பயிற்சி பண்ணணும், ஒவ்வொருத்தரும் மூச்சு பயிற்சி பண்ணணும், ஒவ்வொருத்தரும் மூச்சு பயிற்சி பண்ணினாக்கா உங்களோட ஐம்புலங்களும் நடக்கும். இப்போ இந்த ஐம்புலங்களை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை சொல்கிறேன். இதுக்கு திருவள்ளுவர் ஒன்றும் சொல்லலை, ஆனால் நான் சொல்கிறேன் அதோட அர்த்தத்தை சொல்கிறேன். நான் இப்போ ஒருத்தருக்கு டயபெட்டிஸ் இருக்கு, அவருக்கு வந்து நீங்கள் வந்து டயபெட்டிஸ் இருக்குதுங்க, நீங்கள் இந்த சர்க்கரையெல்லாம் சாப்பிடாதீங்க டாக்டர் சொல்லியிருப்பார். ஸோ ஆள் மனதில் மூளையில் நல்லா தெரியும் அவருக்கு வந்து நம்ம சர்க்கரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. ஆனால் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு போகிறாரு, அவங்க வீட்டில் போனோடனே கல்கத்தா ரசகுல்லா கொடுக்குறாங்க, கேசிதாஸ் ரசகுல்லா. இத்தனையும் பார்க்குறாரு, நம்ம தெரிஞ்சவங்க யாரும் இருக்காங்க, ஒருத்தர் இல்லை ஒருத்தர் இல்லைன்னு டக்குன்னு தூக்கி அது வாயில் போட்டுக்கிறாரு. இந்த ரசகுல்லா அப்புறம் வெளியில் போனால் கிடைக்குமா, அப்புறம் வேணால் ஒரு மாத்திரை போட்டுக்கலாம் அப்படிங்கிறத போகிறாங்க அவர். இப்போது அவருடைய மனசு மூளையில் வந்து நல்ல சமாச்சாரம் இருக்குது, இந்த மாதிரி அவரு சாப்பிடக்கூடாதுன்னு. அவருடைய அந்த நாக்கு ருசி பாருங்க, அது ஒரு புலன். அந்த புலன் அவரை அடக்க முடியல அவரால். அந்த புலனை அடக்கிறது எப்படி அடக்கணும்னு கேட்டால், இந்த மூச்சு பயிற்சி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கனாக்க ஒரு லெவல் வந்தோன்னே என்ன ஆகும்னு கேட்டாக்க, இந்த சுவையை பற்றிலாம் ஒன்றும் பேசவே மாட்டாங்க அவங்க. சர்க்கரையா ஆமாங்க, சர்க்கரை இனிக்கும் அப்படிம்பாங்க. ரசகுல்லா ஆமாம்மா, ரசகுல்லா அந்த பாலில் பண்ணது கொஞ்சம் சக்கரை போட்டுருப்பாங்க, அதான் சரி அவ்வளோ கழிச்சு. அப்போ எப்போ அந்த மனசு வரும்னு கேட்டாக்கா, அவருக்கு அதையும் அந்த உடனே கண்ட்ரோல் பண்ணார்னா அந்த மாதிரி நிலை வரும். ஸோ இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பெண்ணோட தவறுதலாக கூடியிருந்தால் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் கேஸை போட்டு உடனே அவனுக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துறாங்க. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப வேகமாக போயிட்டு அவனை தூக்கில் போடுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் கொண்டுறாங்க. இப்போ அவனுக்கு வந்து நமக்கு தெரிஞ்ச பையன் ஏப்பா நீ இந்த மாதிரி தப்பு பண்ணேன் அப்படின்னு கேட்டால், இல்லைண்ணே அது வந்து என்ன ஏதோ பண்ணிட்டேன், தப்பு பண்ணேன், இதுமாதிரி தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எப்போ அதை பண்ணி முடிச்சு கொஞ்ச நேரத்தில் நம்ம கேட்டோம்னா சொல்லுவான், இன்னைக்கு ஒழுங்காக இருக்கணும் சரிங்கண்ணு போவான். ஒரு 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா திரும்ப அவன் போது அந்த உத்வேகம் ஜாஸ்தி வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இந்த மாதிரி தப்பு மறுபடியும் தப்பு பண்ணிட்டு வருவான். தப்பு பண்ணிட்டு வந்தாங்கன்னா ஏன்னா அந்த மாதிரி தப்பு பண்ணுங்க, அவன் பதில்
சொல்றதுக்கு அவன் வாயே இருக்காது. பட் ஏன்னா அவனுக்கு தாண்டி போயிட்டு இருக்கு அவனோட புலன். அவன் புலன் வந்து அவனை கேட்டுட்டு இருக்கு, வேலை செய்யறது இல்லை. அவனை கேட்டுட்டு வேலை செய்யறமா நீ பயிற்சி பண்ணணும்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணா தானா வந்துடும். அது இதுக்கு நம்ம ஏதோ மெடிடேஷன் பண்ணி நம்ம தியானம் பண்ணி இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த நிலை வரும்னா அது வேற. அந்த ரூட்டை நான் தப்பு சொல்லலை, அது வேற ரூட்டு. இந்த ரூட் வந்து இந்த மூச்சு பயிற்சி பண்ணி பெரிய தியான இதெல்லாம் பண்ண வேண்டாம். உன்னோட மூச்சு நீ ஒழுங்கா அடைக்கும் மேல கொடுக்க கீழே உணர்த்தினாக்க அதுலயும் நீ டிசைட் பண்ணிக்கலாம் நீ எப்படிப்பட்ட மனிதனா இருக்கணும்னு விரும்புற அப்படிங்கிறது. அந்த மாதிரி அவங்க மூலமா அடக்கிறதுக்கு வந்து இது உன்னதமான வழி. நம்ம வந்து நானும் மெடிடேஷன் இருக்கேன்பாங்க, நிறைய பேர் வீட்டில் மெடிடேஷன் இருப்பாங்க. அந்த மெடிடேஷன் இருந்துட்டே இருப்பாங்க. அப்போ வந்து சொல்லுவாங்க, போயிட்டு வந்தோம் சாமி எங்க வச்சாங்கன்னு தெரியலையே, அது மாதிரி அந்த இதுல கபோர்டு வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒருபாடு பண்ணிட்டு இருப்பாரு, தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அது என்ன தியானம், அது என்னைக்கு எதுவும் கிடைக்க போறது ஒன்றும் கிடைக்காது. ஆகையினால கொஞ்சம் செக்லூடடா நான் இன்டர்ஃபரன்ஸ் பிகினிங்ல இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சுனாக்கா தானா வந்து உங்களுக்கு வந்து கூடி போறேன். எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் அவளுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அந்த வியாதி எல்லாம் குணமாயிடும். அது வந்து எப்போ குணமாகனா மெதுவாக தான் குணமாகும். அது ஏன்னா மெதுவாக தான் நமக்கு வியாதி வந்தது, ஓவர் நைட் வரலையாது. கொஞ்சமாக வந்து 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 கடைசியில் படத்துக்கு வெளியில் தெரியுது, ஐயோ இவங்க இந்த மாதிரி வியாதி அப்படின்னு. அது மாதிரி வியாதி வராமல் இருக்கணும்னா அந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த மூச்சு பயிற்சி பண்ணாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த அந்த மாதிரி வர்றப்ப என்னதுன்னா ஒரு லெவல் போகிறோன்னே உனக்கு அது எந்த வியாதியுமே வராது, பேர் எந்த வியாதியும் வராது. அவங்க மூலமாக நீங்கள் அடக்கிறது, அவங்க மூலமாக அடக்குனீங்கனாக்கா இந்த மூணும் ஈக்குவலைஸ் ஆகிடுது. வாதம் பித்தம் கபம் இந்த மூணும் ஈக்குவலைஸ் ஆகிடுது. எப்போ ஈக்குவலைஸ் ஆகிடுதோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. இப்போ நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்க இந்த படம் நல்லா இருக்கு அப்படின்னு, அது ஒரு இங்கே நம்ம வீட்டு கொண்டு வச்சா என்ன அப்படின்னு ஒரு ஆசை வருது. அந்த ஆசையும் வரக்கூடாது. அது இந்த கண்ணுங்கிறது ஒரு புலன், அந்த புலன் மூலமாக நமக்கு இந்த ஆசை வருது. அதை பார்த்து அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஆசை வந்ததுன்னா என்னன்னா எனர்ஜி நிறைய செலவாகுது. ஸோ எந்த எனர்ஜி செலவாகாமல் கொண்டு போகணும், பாடி ஷேப் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணிங்கனாக்கா எல்லாம் வந்து இந்த நெத்தியில் வந்து அடங்கிடும், ஃபோர் ஹெட்ல வந்து அடங்கிடும். ஆக்ஞ சக்கரா அப்படின்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில். அந்த மாதிரி அங்கே வந்து அடங்கிடுச்சுனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த ரூமுக்கு பின்னாடி என்ன நடந்துருக்குன்னு பார்த்தா தெரியுமானே தெரியாது. ஆனால் இந்த ஞானம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஞானம் மூலமாக அங்கே என்ன நடக்குன்னு பார்த்து சொல்லலாம் கரெக்டாக. அதை தான் வந்து பொதுவாக இந்த ஞான கண் அப்படிம்பாங்க. இப்போ திரைப்பட இதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி கண்ணு யாருக்கும் வராது, கண்ணு யாருக்கும் வராது, கண்ணு யாருக்கும் கிடையாது. புரியாதவங்க அறியாதவங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னவங்களுக்காக கண் அந்த இதில் போட்டு காமிச்சிருக்காங்க, மூன்றாவது கண் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி கண்ணெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மூலமாக எப்போ நீங்கள் அடக்குறீங்களோ அப்போவே வந்து உங்களுக்கு வந்து எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சரே கிடையாது. ஸோ இருக்கிற இதுவும் வந்து எல்லாம் இங்கே வந்து சேர்ந்துடும். இங்கே வந்து சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு குறைஞ்சிடும். சாப்பாடு குறைஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு லெவலில் சாப்பாடே தேவையில்லை, வெறும் காற்று சுவாசிச்சுட்டே இருப்பாங்க. அதுதான் சித்தனை. அது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 500 வருஷங்கிறது 700 வருஷங்கிறது ஒன்றும் வித்தியாசமே இல்லை. நமக்கு மேத்மெட்டிக்ஸில் கணக்கு போட்டோம்னாக்கா 500 700 வித்தியாசம் இருக்குமோ, அவங்களுக்கு வந்து 500 700 1500 2500 ஒன்றும் வித்தியாசமே இல்லை. அந்த மாதிரி இருந்தவர் தான் திருமூலர். திருமூலரை பற்றி அந்த மாதிரி சரித்திரங்கள் இல்லை. ஆனால் அவர் ஒரு சித்தர். அவர் வந்து இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணி காமிக்கிறதுக்காக இல்லை. அவர் மனித சமுதாயம் மேம்பட்டு வரணும் அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்லி கொடுத்துருக்காரு. அது வந்து 133 அதிகாரத்தில் போட்டு இவ்வளோ பாடல்கள் எழுதி சொல்லியிருக்கிறாரு. ஆகையினால் நான் இப்போ எனக்கு தெரிஞ்சது நான் இன்றைக்கி அந்த ஒரு குரல் எடுத்து வச்சுட்டு நான் பேசினேன். அவரை பற்றி பேசணுன்னாக்கா நிறைய பேசலாம். ஆனால் அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஒரு லிமிட்டு மேலே அந்த பக்கம் போகல, இவர் வந்து இந்த லைன்லேயே போயிட்டார் திருமூலர். ஸோ அதனால் இந்த லைன்லேயே போனீங்கன்னா இது வந்து வாழ்க்கையினுடைய அச்சீவ்மெண்ட்டு. வாழ்க்கையை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்களும் ஒரு சித்தராகி இந்த மாதிரி சாதிக்கலாம் அப்படிங்கிறது சொல்லி கொடுக்குறது. ஆகையினால திருவள்ளுவர் இந்த குரலை சொல்லி போனார். அவர் தெரிஞ்சு சொன்னார், ஆனால் சொல்லலை. தெரிஞ்சிருந்தது அதனால தான் அவர் புலம் அடக்கணும்னு சொல்லிட்டு என் புலமாக நீ அடக்கணும் அப்படின்றார். சாதாரண உங்களுக்கு தெரிஞ்சுதானே அப்படிங்கிற மாதிரி 2 3 5 அப்படின்னாக்கா எல்லாரும் உங்களுக்கு தெரியுமே அதான் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து புலம் அடக்கணும் அப்படின்னா இதெல்லாம்
காசு இருக்காது, அதனால அவர் சொல்றதுதான் காசு.